back to my channel, Sauce and Spices. Naam Mr. Shantini Yoganandan. Ellarum Deepavali la mudichittu nalla konja tired ah irupinga nu nenikiren. For a change in the evening paruppu vada senji paarunga. Adha dhaan iniki namba poda porom video la. Adhu eppadi vandirukku nu paakkathukku munnadi unga ellarkkum romba nandri. Subscribe panna athana perukkum pudusa en channel paathittu irukkavanga please subscribe pannikonga. Unga ellarkkum en videos la pidichirundhadna like pannunga. Friends and relatives la share pannunga. Edho doubts inda comment la kelunga. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். வாவ். டேஸ்டி மம்மி. सो इनकी नाम वो पर्प वड़ एपी पड़े पाकपर अद्क इतमी कड़ पर्पावुक्त काटें पर कड़पर्प इप्डा कड़लापरप इत कड़पर वो टू फिफ्टी ग्राम ना ये ना कहवे ऊरे वे ना कहवे और वन हवर अट्लीस्ट वन टू हवर्स अब ऊरे वो ऊरे वा इप्डी सो इतना नंब एपी अरे पड़े ना काट इंब वो नंब पाता पर्प वो ऊरे वो नालू का सेत ऊरे वे अतो ना मारे और वन हर टू टू हवर्स ऊरे वे अत पाती सईज इंजी वो अब इवलो पूंडो पूंड वो पूंड अबसा ना कुछ कट पड़ी वचर सोब पाती सईज और वन वन टेबल स्पून कटोले சோம்பு இதுதான் நான் போடுறேன் வேற எந்த மசாலாவும் நான் போடல பட்டை லவங்கம் எதுமே போடல இது வெறும் just பருப்பு வடை இது வந்து ஒரு கேஷுவலா நம்ம பண்ணுவோம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது தனியா எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து இதுக்கு வேணுங்கற வெங்காயம் இந்த வெங்காயம் பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் யூஸ் பண்றேன் அது வந்து ஒரு 25 to 30 வெங்காயம் இருக்கும்னு நினைக்கிறேன் இருக்கும் அவ்வளவுதான் அப்புறம் வந்து இத வந்து நான் இப்ப பொடிசா கொஞ்சம் கட் பண்ணிப்பேன் அப்புறம் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் காஞ்ச மிளகாய் ஒரு மூணு மூணு காஞ்ச மிளகாய் வந்து இந்த சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன் சோ அது வந்து வடையில போடும்போது அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால மூணு காஞ்ச மிளகாய் அப்படி வச்சிருக்கேன் நாலு காஞ்ச மிளகாய் வந்து பருப்போட சேர்த்து அரைக்க போறேன் நான் இப்போ என்ன பண்ணப் போறோம் இந்த பருப்பு அரைக்க முன்னாடி இந்த இஞ்சி பூண்டு சோம்பு உப்பு ஃபர்ஸ்ட் போட்டுட்டு நல்ல ஒரு சுத்து சுத்திட்டு அப்புறமா பருப்பு போடுங்க பருப்பு அரைக்கும் போது தண்ணியே இருக்க கூடாது நல்ல உதிரி உதிரியா இருக்கணும் பருப்பு சோ ஃபர்ஸ்ட் நான் இது மூணுமே போட்டுக்கறேன் இந்த இஞ்சி வந்து கட் பண்ணிக்கோங்க கிரைண்டர்ல போட்டாலும் சரி இல்ல மிக்ஸில போட்டாலும் சரி இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மூணுத்தையும் போட்டு மிக்ஸில அரைச்சுக்கலாம் मिक्सी फर्स्ट इंजी पूंड सोंब उप इन वन स्पून पड़े ना उप पत्ला ना अपराकल वो ना मिक्स और सुटे काटे इरेचाचे इतकूँ वो नालू का मिगा सेत अरे இப்போ காஞ்ச மிளகாவும் சேர்த்து அரைச்சாச்சு நெக்ஸ்ட் இந்த பருப்பு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைச்சிடலாம் ஃபுல்லா எல்லாமே போட்டு இதே போல அரைச்சு எடுத்துறணும் நம்ம இதல பாருங்க நான் தண்ணி ரொம்ப சேக்க போறது இல்ல தண்ணியே சேக்க போறது இல்ல இத நான் அப்படியே எடுத்துட்டு வரேன் பாருங்க எப்படி இருக்குன்னு இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒன்னு ரெண்டா அரைக்கணும் நம்ம சோ இதே போல எல்லாத்தையும் நான் அரைச்சி இந்த மாதிரி போட போறேன் सो इंब एलिए अरे वाची ना मिक्स पाकल ऐसा नम्बर फर्स्ट वो मसाल से अरेचर सो अब पकमर मिक्सिया बट इत नम्बर कुछ कुछ पात नाटा समटम अड़े मट ना अरेज मेल अब सो चलो नम्बर ईसिया इन वो नम्बर कट पड़ी वो अंगयम
காஞ்சி மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இந்த வெங்காயம்லாம் கொஞ்சம் உடச்சி விட்டு உடச்சி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, இல்லைன்னா அப்படியே கண்டு தடி தடியாக இருக்கும் நம்மளுக்கு. நீங்கள் வந்து நார்மல் வெங்காயம் போடுற மாதிரின்னா கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். காஞ்ச சின்ன வெங்காயம் போடும்போது வடைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணாமல் இருந்தவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், தெரியும் ரொம்ப அதோடைய வாசனையே தனியாக இருக்கும் ஆயிலில் போடும்போது. இந்த மாதிரி வெங்காயம் வரும்போது ஜஸ்ட் அப்படி எடுத்து விட்டுருங்க. இப்போ நம்ம உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். எனக்கு அந்த ஒரு ஸ்பூன் போட்ட உப்பு கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த நம்ம போடுறதுக்கு முன்னாடி இதில் இந்த டைமில் நல்லா கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஒரே ஒரு இந்த டேபிள் ஸ்பூனில் வந்து இந்த ஸ்பூனில் வந்து நான் வந்து கடலை மாவு போட போகிறேன். ஸோ அது கூட ஃபுல்லாக இல்லை, அது பாருங்க மேலே கும்மி கிடையாது, சும்மா லேஸாக தான். கொஞ்சம் இது போட்டால் கொஞ்சம் டைட்டன் ஆகும். இப்போ நம்மளுக்கு கரெக்டாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். நம்ம வடை எந்த சைஸில் பண்ண போகிறோமோ அந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். ஸோ இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடியாக எடுத்து வச்சிட்டோம்னா என்ன சூடானோன்னு எடுத்து எடுத்து ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி போட வேண்டியது தான். ஸோ ஈஸியாக இருக்கும். அப்போ நம்ம எடுத்து ரவுண்டு பண்ணி ப்ரெஸ் பண்ணி போட்டால் போடுறதுக்குள்ளே இன்னொரு அதுக்கு முன்னாடி நம்ம போட்டது வந்து கொஞ்சம் கலர் மாறிடும். ஸோ அதனால் ரெடியாக வச்சுட்டோம்னா எல்லாமே ஒரே கலரில் வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரை பண்ண வேண்டியது தான். இப்போ நம்ம எண்ணெயை வந்து லேசாக சூடு பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு சூடு, நம்ம வந்து ஆயிலெலாம் நம்ம ஃப்ரை ஐட்டம்ஸ்லாம் பண்ணுற அளவுக்கு நம்ம சூடு பண்ணிக்கணும். ரொம்ப ஸ்லோ லோவில் இருக்கக்கூடாது. சூடு பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, உருண்டை பிடிச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து ஒன்று ஒன்றா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே உருண்டை பிடிச்சி வச்சுருந்ததுனால நம்மளுக்கு கரெக்டாக நம்ம எல்லாமே ஒரே டைமில் போடுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் எல்லாமே கலரும் பார்த்திங்கன்னா கரெக்டாக வரும், ஒரே மாதிரி கலரில் வரும். ஸோ அதுக்காக தான் நம்ம பிடிச்சி பிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ உங்களுக்கு இல்லை, நாங்கள் ஈஸியாக அப்படி அப்படி ஸ்ட்ரைட்டாகவே போட்டுப்பேனாலும் அப்படியும் போட்டுக்கலாம். நம்ம வந்து சில பேர் ஸ்டார்ட் இப்போ தான் நம்ம வடை போட ஆரம்பிக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப சேஃபாக இருக்கும். கலரும் கரெக்டாக வரும் உங்களுக்கு, வேகிறதும் கரெக்டாக வேகும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப ஈஸி பாருங்கள். அந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி இதில் வந்து நான் வந்து எந்த மசாலாவும் ஆட் பண்ணலை, பட்டை லவங்கம் அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆட் பண்ணலை, வெறும் பருப்பு வடை. ஸோ இது வந்து நார்மலாக சாதாரணமாக நம்ம வந்து எப்போனாலும் போட்டு போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக வந்து மசால் வடைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பட்டை லவங்கம் அது நான் ஒரு வாட்டி பண்ணி காட்டுறேன். இது வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப நிறைய நம்ம நிறைய சாப்பிடலாம் இதில். இப்போ பாருங்கள் கொஞ்சம் லேஸாக ஒரு பக்கம் இது சூடாயிடுச்சு, வெந்துடுச்சு. ஸோ கலர் லேஸாக வந்திருக்கு. ஸோ திருப்பி போடுறேன். இந்த மாதிரி நம்ம பார்த்து கரெக்டாக திருப்பி போட்டு ரொம்ப கருக விடக்கூடாது. ஏன்னா வெங்காயம்லாம் இருக்கு இல்லையா, சீக்கிரமாக கருகிடுச்சுன்னா நல்லாயிருக்காது. கரெக்டான சூட்டில் வச்சு அப்பப்போ பார்த்துட்டு திருப்பி போட்டு எடுத்துருங்க. பாருங்க நம்மளுக்கு இந்த கலர் தான் வரணும், இதுதான் நல்லாயிருக்கும், கரெக்டான கலர். இதுக்கு மேலே போச்சுன்னா கொஞ்சம் கருகின மாதிரி போயிடுச்சுன்னா தீஞ்சி போயிடும், சாப்பிடும்போது நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வெங்காயம்லாம் கூட அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. ஸோ இந்த இந்த டைமில் தான் நீங்கள் இந்த கலர் வரும்போது நல்லா வெந்திருக்கும். ரொம்ப ஹையில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி கோல்டன் கலரில் வரும்போது எடுத்துட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், நான் சொன்ன மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். பருப்பை வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரமாவது ஊற வைங்க, ஒரு மணி நேரத்துக்கு மேலேயாவது ஊற வைங்க, அப்போ தான் நல்லா வரும்.
Wow. Tasty, mummy. இதே போல தண்ணி விடாம அரைச்சிங்கன்னா கிறிஸ்பியா இருக்கும். எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம சீக்கிரமா அடுத்த வீடியோல பார்க்கலாம்.